வணக்கம். எவ்வளவோ ஓடி ஆடி சம்பாதிக்கிறீங்க, பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியல. ஆனால் என்ன வேலைனாலும் செய்து பணம் சம்பாதிக்கணும், மிச்சம் வைக்கணும் அப்படின்னு மனசில் தன்னால் மன வேதனை மன சங்கடம் இருக்குது. ஆனால் பணம் வந்து கையில் நிற்க மாட்டேங்கு. என்னடா இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ வேலை பார்க்குறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்க அப்படின்னு மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் பூஜை அறையில் டெய்லி 6 to 7 ஒரு 6 முன்னாடிலாம் எழுந்திச்சிடணும். எழுந்திச்சிட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு சுத்தமான முறையில் குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு குல தெய்வத்தை முதல்ல நினைங்க. குல தெய்வங்கிறது நம்ம குடும்பத்தில் உள்ள குழந்தை மாதிரி, அந்த குழந்தையுடைய சிரிப்பு இருந்தால் குடும்பத்துக்கு நல்லது. அது மாதிரி உங்கள் குல தெய்வத்தை முதல்ல நினைங்க. நீங்கள் 500,000 to 10,00,000 செலவு என்னென்ன கோயிலுக்குனாலும் போவீங்க, ஆனால் முதல்ல உங்கள் குல தெய்வத்தை நினைங்க. நினச்சிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு வெந்தயம் 1 spoon ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் கட்டி வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பூஜை அறையில் ஒரு மணப்பலகையோ அல்லது சுத்தமான துண்டு வெள்ளை துண்டு போட்டுக்கிறணும். போட்டு அதில் அமர்ந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் இடது கையில் அந்த வெந்தய பொட்டணத்தை வச்சுக்கிறணும். வலது கையினால் பொத்திக்கிறணும். பொத்திக்கிட்டு உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி உங்களுக்கு பணம் எதனால் வரமாட்டேங்கு அல்லது எப்படி வரணும், ஒரு வேலை ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க கிடைக்க மாட்டேங்கு இதனால் வரலையா, அப்புறம் வேலை வாய்ப்பு என்ன விஷயத்தினால பணம் வரலை நிற்க மாட்டேங்கு அப்படிங்கிறத நினச்சி சாமிக்கிட்ட அவ நீங்கள் வந்து முறையிடணும். ஒரு கால் மணி நேரமாவது உட்கார்ந்து முறையிடணும். முறையிட்டு இதை எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிட்டிங்கன்னா, ஒரு 48 தொடர்ந்து செய்யணும். அப்படி இல்லைன்னா புதன்கிழமை காலையில் 6 to 7 48 புதன்கிழமை செய்யணும். இது செய்துட்டு அந்த செய்துட்டு அந்த வெந்தய பொட்டணம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சாமிகிட்ட வேண்டிட்டு தீபாரணம் காமிக்கணும். காமிச்சு அதை அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு 48 தொடர்ந்து செய்தீங்கன்னா அதையவே வச்சுக்கிறலாம். அப்படி இல்லைன்னா புதன்கிழமை தான் என்னால் செய்ய முடியும், டெய்லி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 1 அந்த வெந்தயத்தை முடிச்சுக்கு கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு என்ன செய்கிறீங்கன்னா, மறுட்டையும் அதே வைக்கக்கூடாது. என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி ஓடுற தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியில் போய் போட்டுடலாம் அந்த வெந்தயத்தை. அப்படி இல்லைன்னா ஏதாவது மரஞ்செடிகளுக்கு இடையில் அந்த வெந்தயத்தை தூவி விட்டுடணும். மறுபுதன்கிழமை வேறு பொட்டணம் அதே மாதிரி ரெடி பண்ணி அதே மாதிரி வச்சு இதே மாதிரி 48 புதன்கிழமை செய்யுங்க. பண வரவு கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், நல்லது நடக்கும். எதனால் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கும் தெரிய வரும். பண வரவு உண்டாகும், நல்லாயிருக்கும்.